ஒமிக்ரான் வைரஸின் ஆபத்தான அறிகுறிகள் இதுதான். கவனமாக இருங்கள், எச்சரிக்கும் விஞ்ஞானிகள். தொப்புள் கொடி கூட அகற்றப்படாத குழந்தையை குப்பை தொட்டியில் வீசிய தாய். புலம்பெயர்வோருக்கு கனடாவில் வேலை கிடைக்கும் வாய்ப்பு ஆண்டுக்கு ஆண்டு அதிகரிப்பு. உச்சம் தொற்றுள்ள கொரோனா தொற்று, அச்சத்தில் மருத்துவமனைகள், சுவிட்சர்லாந்தின் நிலைமை என்ன? கொரோனாவிலிருந்து உருமாறிய புதிய வகை ஒமிக்ரான் வைரஸின் முக்கியமான 5 அறிகுறிகள் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. உலக மக்கள் அனைவரையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கும் ஒரே வார்த்தை ஒமிக்ரான். இதற்கு காரணம் ஒமிக்ரான் மாறுபாட்டினால் தான் மீண்டும் கொரோனா உச்சமடைந்து வருகின்றது. ஒமிக்ரான் நினைத்ததை விட அதிவேகமாக பரவுகிறது. ஆகவே அதிலிருந்து நன்மை தற்காத்துக்குள்ள அறிகுறிகள் தென்பட்டவுடனேயே மருத்துவமனை சென்று பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். ஒமிக்ரான் வைரஸை பொறுத்தவரை ஆரம்பத்தில் மற்ற கொரோனா உருமாற்றங்கள் ஏற்படுத்திய அறிகுறிகளை தான் உண்டாக்கியது. ஆனால் தற்போது புதிய அறிகுறிகளும் தென்படுகின்றன என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். தான் பெற்ற குழந்தையே இளம் பெண்ணொருவர் குப்பை தொட்டியில் வீசும் காட்சி ஒன்று தற்பொழுது சமூக வலைதளங்களில் அதிக அளவில் பரவி வருகிறது. கடந்த வெள்ளிக்கிழமை இரவு அமெரிக்காவில் உள்ள நியூ மெக்சிகோ என்ற இடத்தில் குப்பை தொட்டியினுள் குப்பை தொட்டிகளில் பயனுள்ள பொருட்கள் ஏதாவது கிடைக்குமா என்று தேட வந்த சிலர் எதிர்பாராத ஒரு சம்பவத்தை சந்தித்தனர். மிச்சல் கிரீன், ஹெக்டர் ஜெசோ மற்றும் எப்ரில் மெஸ்ரோ எனும் அந்த மூவரும் ஓரிடத்தில் வைக்கப்பட்டிருந்த குப்பை தொட்டிகளை சோதித்துக் கொண்டிருந்த போது ஏதோ முனகல் சத்தம் கேட்டுள்ளது. அது பூனைக்குட்டி அல்லது நாய்க்குட்டியாக இருக்கலாம் என்று தேடி பார்க்கும்போது பையொன்றினுள் ஒரு குழந்தை இருப்பதைக் கண்டு அவர்கள் திடுக்கிட்டிருக்கின்றார்கள். அதன் பிற்பாடு சம்பவ இடம் தொடர்பிலான போலீசாருக்கு தகவலை வழங்கியதை அடுத்து போலீசார் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. எல்லை கட்டுப்பாடுகள் விலக்கிக் கொள்ளப்பட்டு வெளிநாட்டு மாணவிகளின் கனடாவுக்கு திரும்ப துவங்கியுள்ள நிலையில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அரசு இந்த ஆண்டில் புலம்பெயர்வோர் எண்ணிக்கையை புதிய மட்டத்திற்கு உயர்த்த திட்டமிட்டுள்ளது. டிசம்பரில் 57,400 பேருக்கு புதிதாக வேலைவாய்ப்பு அளித்து தனது பொருளாதாரத்தை இரட்டிப்பாக்கியது கனடா. அதைத் தொடர்ந்து கடந்த நவம்பரில் 6.0% இருந்த வேலை இல்லாமை 22 மாதங்களில் இல்லாத அளவுக்கு டிசம்பரில் 5.9% குறைந்தது. பகுதி நேர வேலை பார்த்து வந்த பலர் நிரந்தர வேலைகளுக்கு திரும்ப முழுநேர வேலைகளின் எண்ணிக்கை 123,000 உயர்வடைந்துள்ளதாக ஜஸ்டின் ட்ரூடோ தலைமையிலான கனடிய அரசாங்கம் அறிவித்துள்ளது. சுவிட்சர்லாந்து 5வது கொரோனா அலையை எதிர்கொண்டுள்ளது. நாளொன்றிற்கு புதிதாக கொரோனா உள்ளாகுவோரின் எண்ணிக்கை எதிர்பார்ப்பை மீறி எக்கச்சக்கமாக அதிகரித்துள்ளது. சென்ற வார நிலவரப்படி ஜனவரி 7 24 மணி நேரத்தில் புதிதாக கொரோனா தொற்றுக்குள்ளானோரின் எண்ணிக்கை 28,038. தீவிர சிகிச்சை பிரிவுகளில் அனுமதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 291 காணப்பட்டது. மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையும் சற்று உயர்ந்துள்ள நிலையில் ஒமிக்ரான் வைரஸ் பரவல் காரணமாக அந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அதிகாரிகள் அஞ்சுகின்றார்கள். ஐரோப்பாவிலேயே அதிக கொரோனா தொற்று வீதம் உள்ள நாடுகளில் சுவிட்சர்லாந்து ஒன்றாக தொடர்ந்தும் காணப்பட்டு வருகின்றது. ஒமிக்ரான் வைரஸின் ஆபத்தான அறிகுறிகள் இதுதான். கவனமாக இருங்கள், எச்சரிக்கும் விஞ்ஞானிகள். தொப்புள் கொடி கூட அகற்றப்படாத குழந்தையை குப்பை தொட்டியில் வீசிய தாய். புலம்பெயர்வோருக்கு கனடாவில் வேலை கிடைக்கும் வாய்ப்பு ஆண்டுக்கு ஆண்டு அதிகரிப்பு. உச்சம் தொற்றுள்ள கொரோனா தொற்று, அச்சத்தில் மருத்துவமனைகள், சுவிட்சர்லாந்தின் நிலைமை என்ன?